ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் தானே எல்லாத்துலேயும் வரும், இது அப்பா சென்டிமெண்ட்டு. அண்ணன் தம்பிங்களோட எப்படி சேர்த்து வச்சு ஃபேமிலி ரன் பண்ணுறன்ற மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்குது. விஜயோட டான்ஸ் நல்லாயிருக்கு, ஜோக்ஸ் நல்லாயிருக்கு. பட் இவ்வளோனாலும் அம்மா சென்டிமெண்ட் தானே வரும், அப்பா சென்டிமெண்ட்டு இதான் ஃபஸ்ட் டைம் மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு அப்படி தோணுது, நல்லாயிருக்கு. இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் தெரியவே இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் தான் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா தான் எப்படி போச்சு முடிஞ்சது போகிறேன்னு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேன். நல்லாயிருக்கு படம். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஃபுல் என்டர்டெய்னர், ரைட் ஃப்ரம் கிட்ஸ் டு ஓல்டர்ஸ், எல்லாருக்குமே சூப்பர் மூவி. பட் வாட் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மூவி. வி என்ஜாய்ட் இட், எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான், நல்லா இருக்குது. நல்லா குடும்ப படமாக இருக்குது. ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட், எல்லாரும் பார்க்கலாம். ஒரு அப்பா பையன் வாரிசு எப்படியோ அந்த மாதிரி இருக்குது படம். சூப்பராக இருக்குது, விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. ஆ, ஃபேமிலியோடு பார்க்கலாம். விஜய் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஜாலி என்டர்டெயின்மெண்ட். ஆ, கொஞ்சம் சீரியல் மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஜாலியாக இருக்குல்ல, மஜாவா. ஆ, இதே மாதிரி இருக்குது. பட் மறுபடியும் இருந்தாலும் இட் இஸ் நைஸ். நல்லா இருக்குதுப்பா, நல்லா இருக்குது. ஆ, நல்லா இருக்குதுப்பா, பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. வம்சி வந்து எமோஷன்ஸை நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருந்தது படம். விஜயோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சூப்பராக இருந்தது படம் ஃபுல்லாக. கண்டென்ட் வந்துட்டு ஃபேமிலி கண்டென்ட் தான், ஆனால் வெறும் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டும் படம் ஃபுல்லாகவே இருக்குது. பாட்டு நல்லாயிருக்கு, எமோஷன்ஸும் நல்லாயிருக்கு, அதனால் படம் ஓவராலாக நல்லாயிருக்கு. ஆ, அதெல்லாம் கரெக்ட், சூப்பராக பண்ணியிருக்காங்க படம் ஃபுல்லாகவே. எப்படி சொல்கிறது, சில படம்லாம் வந்துட்டு ஏண்டா பார்க்குறோன்னு சில மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி ப்ராப்பராகவே படம் ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இருந்தது. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை, படம் ஃபுல்லாகவே ஃபன்னாக சூப்பராக இருந்தது. இது இதுவும் அதே மாதிரி அந்த ஃபேமிலி கதையாக இருக்குது. அந்த நாங்கள் பார்த்த பழைய படம் பார்த்துடையே கொஞ்சம் இது இல்லை, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். வாரிசுனா அந்த வாரிசத்தோடு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் என் பேத்தியோட சம்மந்தி அம்மாவோட எல்லாரோட ஃபேமிலியாக வந்திருக்கோம். நாங்கள் ஊரி அப்போவுமே எனக்காப்பா, எனக்கு அந்த ரஞ்சித் நம்ம முன்னதுதான் பிடிச்சிருக்கல. அது அப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கும் அந்த அவங்க வேலை சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி இது இது இதுதான் அப்படி தானே காமிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஸ்டோரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்க ராஷ்மிகாவ தானே கேக்குறீங்க? இல்ல, எதுக்கு இருந்தாங்கன்னு தெரியல. சுமாரா தான் இருந்துச்சு, ஹீரோயின் ரோல் சுமாரா தான் இருந்துச்சு. சேம் ஸ்டோரி தான் ப்ரோ, பட் வந்து ஸ்கிரீன் பிளே, தளபதி பிரசன்ஸ், அதெல்லாமே சம. அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது, படம் நல்லா இருக்கு. மறக்காம ஃப்ரீஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.